வணக்கம். த ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் 1878 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாளிதழ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சுப்பிரமணிய ஐயர் வீரராகவச்சாரி இவங்க மூலியமா தான் இந்த பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சென்னை ஹைகோர்ட்ல முதன் முதல்ல ஒரு இந்தியர் ஜட்ஜா வந்திருக்காருன்றதை அகேன்ஸ்ட் பண்ணி ஆங்கிலோ இந்தியன் நியூஸ் பேப்பர் ஒன்று வெளியிட்டு இருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இவங்க ஒரு இந்தியன் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணாங்க, அதுதான் தி ஹிந்து. 4 லான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் மற்றும் சுப்பிரமணிய ஐயர் வீரராகவச்சாரி இவங்க மூலியமா இந்த நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணனால இதுக்கு ட்ரிப்ளிகேனி சிக்ஸ்ன்னு என்ன ஒரு பேரும் இருக்குது. சென்னையை தலைமையகமாக கொண்டு இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே 21 இடங்களில் இப்போ இதோட பதிப்பகங்கள் இருக்குது. 11 ஸ்டேட்டில் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வீக்லி நியூஸ் பேப்பராக வந்துட்டு இருந்தது. 1889 டெய்லி நியூஸ் பேப்பராக மாறிடுச்சு. ஆரம்பத்தில் 40 காசுக்கு இது விற்றுருக்கு. ஸ்ரீநிதி பிரசன்றது தான் இது ஆரம்பத்தில் பதிப்பகம் செய்யப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா த ஹிந்துவோடைய ஓன் பப்ளிகேஷனாக தி நேஷனல் பப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சுப்பிரமணிய ஐயர் 1898 இந்த ஹிந்து நாளிதழிலிருந்து விலகிட்டார். அதுக்கப்புறம் வீரராகவாச்சாரியர் தான் இதை ஓனர்ஷிப் பண்ணார். சரியான ஓட்டம் இல்லாதனால கஸ்தூரி ரங்கா ஐயங்கார் இவங்களுடைய ஃபேமிலிக்கு இந்த நாளிதழை வித்துட்டாரு. 1900 இப்போ வரைக்கும் இவங்க தான் இதோடைய ஓனர்ஸ். இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், உலக அளவில் 2வது இடம். இவ்வளோ சிறப்பு வாய்ந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது இன்றைக்கு வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. இதோட இதர பதிப்புகள் பார்த்தீங்கன்னா ஹிந்து பிஸ்னஸ் லைன், ஃப்ரண்ட் லைன், ஹிந்து லிபர்ட்டி ப்ரைஸ், லிட் ஃபார் லைட், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், இந்த மாதிரி இதோடைய துணை பதிப்பகங்களும் இருக்குது. ஸோ இந்த ஹிந்து நாளிதழை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வணக்கம். நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.